கடந்த வார இலங்கை அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வரலாறு காண முடியாத அளவுக்கு பனிப்பொழிவு நிலவி வருகின்றது. வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றது நாசாவின் ரோபோ விண்கலம். சர்வதேச ரீதியில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வரும் நிலையில் ஒவ்வொரு நாடுகளுமே தங்களது நாட்டில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இவ்வாறு சர்வதேச ரீதியில் பல நிகழ்வுகள் நாளாந்தம் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. அதேபோல் இலங்கையை பொறுத்தவரையிலும் கடந்த வாரத்தில் அதிகளவாக பேசப்பட்ட விடயங்கள், சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த விடயங்கள் என பல்வேறு விடயங்கள் பதிவாக இருந்தன. குறிப்பாக 22ஆம் தேதி எதிர்வரும் 22ஆம் தேதி பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நாட்டிற்கு வர இருக்கின்றார். இது தொடர்பாக நாட்டில் பல்வேறு கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றது. அதேபோல் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் அதிகமான கோவிட்-19 தொற்றாளர்கள் இறந்தவர்கள் என்றால் கடந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள் பதிவாகியிருந்தது. அதுவும் 13 தொற்றாளர்கள் ஒரே நாளில் பதிவாகியிருந்தால் 13 தொற்றாளர்கள் ஒரே நாளில் மரணித்திருந்தார்கள். இதுதான் நாட்டில் அதிகளவாக மரணித்தவர்களின் எண்ணிக்கையாகவும் பதிவாகி இருக்கின்றது. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் கிளையை இலங்கையில் நிறுவுவதாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு பல்வேறு கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. இவ்வாறு நாட்டிலும் கடந்த வாரத்தில் அதிகளவான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. அவ்வாறான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கடந்த வார இலங்கை அண்மையில் நாட்டின் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படும் என பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். எனினும் இந்த கருத்து தற்போது பாரபட்சம் பார்க்காமல் நிறைவேற்றப்படவில்லை. அதாவது இந்த கருத்திற்கு அரசாங்கமும் பிரதமரும் பின்னிற்பதாக அமெரிக்கா கண்டனம் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது ஜனாசாக்களை தகனம் செய்யும் கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருவதில் இலங்கை அரசாங்கமும் பிரதமரும் பின்வாங்குவது ஏமாற்றம் அளிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிட்ஸ் தனது டுவிட்டர் பக்கத்தில் இந்த பதிவினை விடுத்திருக்கின்றார். முன்னதாக எல்லாருக்குமே தெரியும், அண்மையில் நாடாளுமன்றத்தில் வைத்து பிரதமர் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். இதற்கு பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் மகிழ்ச்சியை வெளியிட்டிருந்தது. இந்த கருத்திற்கு வரவேற்பையும் அளித்திருந்தமே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இதேவேளை பிரதமரின் நாடாளுமன்ற உரை தொடர்பில் கடந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதில் வழங்கிய அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் உதய கம்பன்பில, கோவிட்-19 தொற்றால் உயிரிழப்பவர்களை தகனம் செய்யும் தீர்மானம் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் அல்ல என்றும், அந்த செயற்பாடுகள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் பரிந்துரைக்கு அமையவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் தமது தனிப்பட்ட கருத்துக்களை கூற முடியும். எனினும் கோவிட்-19 தொற்றால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை தொடர்ந்து தகனம் செய்வதா அல்லது அடக்கம் செய்வதா என்பது குறித்து இறுதி தீர்மானத்தை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமே எடுக்க வேண்டும் என்றும் உதய கம்பன்பில தெரிவித்திருந்தார். இதேவேளை இந்த விடயம் குறித்து ஆராய நிபுணத்துவ குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த குழுவின் பரிந்துரை வெளியான பின்னரே கோவிட்-19 தொற்றால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை தொடர்ந்தும் தகனம் செய்வதா அல்லது அடக்கம் செய்வதா என்பது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அண்மை நாட்களில் சில இடங்களில் திடீரென தீப்பரவல் ஏற்படும் விடயத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த வாரத்திலும் நாட்டில் ஒரு நிகழ்வு பதிவாக இருந்தது. வத்தளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹெரவள்ளப்பட்டி பகுதியில் கழிவு சேகரிக்கும் ஒரு இடத்தில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. பின்னர் இது பலரின் முயற்சிக்கு அப்பால் ஒரு 7-8-9 மணித்தியாலங்களுக்கு பின்னர் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. வத்தளை கரவளப்பட்டி பசலை தயாரிக்கும் நிலையத்தில் கழிவுப் பொருட்களை சேகரித்து வைத்திருக்கும் ஒரு பகுதியில் திடீரென இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. வத்தளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹெரவளப்பட்டி பகுதியிலேயே இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. உர உற்பத்தியில் ஈடுபடும் தொழிற்சாலை ஒன்றின் கழிவுகளை சேகரிக்கும் இடத்திலேயே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணிகளுக்காக இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று குறித்த பகுதிக்கு அனுப்பப்பட்டிருந்தது. பின்னர் கடும் முயற்சிக்கு பின்னர் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக கடந்த வாரத்தில் காவல்துறை தெரிவித்திருந்தது. மேலும் இந்த தீப்பரவலுக்கான காரணம் என்ன என்பது கண்டறியப்படாத நிலையில் தற்போது வரை விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது.
அஸ்ட்ராசெனேகா கோவிஷீல்டு தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கை. விசேடமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்றும் நடவடிக்கை கடந்த வாரத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு இடம்பெற்றிருந்தது. அதிலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என தெரிவித்திருந்தார்கள். சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்காக எதிர்வரும் 23, 24, 25 தேதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுத்த வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய COVID-19 தடுப்பூசியை செலுத்த தவறிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரத்தில் கொழும்பு நாரகன்பட்டியவில் உள்ள ராணுவ வைத்தியசாலையில் அஸ்ட்ராசெனேகா கோவிஷீல்டு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டிருந்தன. இதேபோல வெனி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்னாரில் வைத்து தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் சபாநாயகர் மஹிந்தயா பாபேவர்த்தனவும் கொரோனா தடுப்பூசியினை கடந்த வாரத்தில் பெற்றுக் கொண்டிருந்தார். இதேபோல மக்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வரை கோவிட் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருந்தார். அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் செயற்பாட்டில் ஹரின் பெர்னாண்டோவும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருந்தார். இதேவேளை சர்வ மத தலைவர்களுக்கு கொரோனா தடுப்பூசியினை கட்டாயமாக வழங்க வேண்டும் என நாட்டின் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அறிவுறுத்தியிருந்தார். இதற்கு அமைவாக கடந்த வாரத்தில் கண்டி மாவட்டத்தில் பௌத்த சர்வ மத தலைவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நடைபெற்றிருந்தன. இதேபோல் கடந்த வாரத்தில் மற்றொரு விடயம் அதிகமாக பார்க்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு விடயமாக பதிவாகியிருந்தது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள எண்ணெய் தாங்கிகள் மீண்டும் இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதயகமன்பில அறிவித்திருந்தார். கொலன்னாவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றின் பின்னர் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். இதற்கு பின்னர் நாட்டில் அதிகமாக இந்த விடயம் பார்க்கப்பட்ட பேசப்பட்ட விடயமாக இருந்தது. பல அரசியல் தரப்பினரும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள். இதேவேளை திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் இலங்கைக்கு இந்தியா வழங்கியதாக அமைச்சர் உதயகமன்பில தெரிவித்த கருத்து முற்றிலும் பொய்யானது என எதிர்கட்சியினர் தெரிவித்து வந்திருந்தார்கள். இதற்கு பொதுஜன பெரமுனவும் கடந்த வாரத்தில் விளக்கம் கூட தந்திருந்தார்கள். திருகோணமலையில் உள்ள எண்ணெய் தாங்கிகளை மீளப் பெறுவது தொடர்பாக இந்திய உயர்ஸ்தானிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இந்த விடயம் தொடர்பாக காணப்பட்ட நெருக்கடிகளுக்கு இந்திய உயர்ஸ்தானிகளுடனான கலந்துரையாடலில் தீர்வு காண முடிந்தது. 2017 செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை புறந்தள்ளி தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி நாம் முன்வைத்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 2003 முதல் எம்மிடமிருந்து இல்லாமல் போன நாட்டின் வளமான திருகோண எண்ணெய் தாங்கி மீண்டும் எம்பசமாக போகிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். நாட்டில் நாளாந்தம் COVID-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. நாளாந்தம் 500 மேற்பட்ட தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். இதற்குமைவாக தற்போது நாட்டில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 79,000 கடந்திருக்கின்றது. அதேபோல் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் COVID-19 இறப்பு வீதமும் அதிகரிப்பதை காண முடிகின்றது. கடந்த வாரத்தில் நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவான மரணங்கள் பதிவாகிய ஒரு நாள் பதிவாகியிருந்தது. அந்த நாளில் அதிகளவான மரண எண்ணிக்கையாக 13 உயிரிழந்தார்கள். இதற்கு அமைவாக நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் தற்போது 430 கடந்திருக்கின்றது. அதேபோல் கடந்த வாரத்தில் 20 ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்திருந்தார். அநேகமானவர்கள் மேல் மாகாணத்தில் உயிரிழந்ததை காண முடிந்தது. இதற்கமைவாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. பிப்ரவரி மாதத்தின் இறுதி அளவில் நாட்டில் அதிகளவான கொரோனா மரணங்கள் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஜனவரி மாதத்திலிருந்து பிப்ரவரி ஆரம்பம் வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புறப்பட்ட 92 மாதிரிகள் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனையின்படி புதிய வகை கொரோனா வைரஸ் பரவிய நோயாளர்கள் நாட்டில் இருக்கின்றார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 92 மாதிரிகளை பார்க்கும்போது 16 பேர் அடையாளம் காணப்பட்டிருந்தால் இந்த 20,000 பேரில் எத்தனை பேர் இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் சில தகவல்கள் வெளிவரவில்லை. நாட்டில் குறிப்பிடத்தக்க அளவு புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் இருக்கலாம் என்பது வெளிவந்த தரவுகளின் மூலம் தெரிய வருகின்றது.
இலங்கையில் பாரதிய ஜனதா கட்சியின் கிளையை உருவாக்க உள்ளதாக இந்திய உள்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினருமான அமித்ஷா கடந்த வாரத்தில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் நாட்டில் வெளியிடப்பட்டிருந்தது, முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருந்தது. அது பொய்யான தகவல் ஒன்று கூட மறுக்கப்பட்டிருந்தாலும் இப்போது வரையுமே நாட்டில் அதிகளவாக பேசப்படுகின்ற விடயங்கள் எந்த ஒரு அரசியல் கூட்டங்களாக இருக்கட்டும், அந்த இடங்களில் கட்டாயமாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்பான தகவல்கள் இன்றும் முன்வைக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அல்லது வேறு ஒரு வெளிநாட்டு கட்சிக்கு இலங்கையில் பதிவினை பெறுவதற்கும் அல்லது தேர்தலில் போட்டியிடுவதற்கும் சட்ட ரீதியான வாய்ப்புகள் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது. கடந்த வாரத்திலேயே தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் நிமல் புஞ்சிஹேவா இதனை தெரிவித்திருந்தார். சபையின் தீர்மானத்துக்கு அமைவாக உலகில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் சமனானவை. நாட்டின் இறையாண்மை, சுயாதீனம், ஒற்றையாட்சி அனைத்தும் அந்த நாட்டின் அரசியலமைப்புக்கு உட்பட்டது. எனவே இந்திய கட்சி ஒன்றையோ இந்திய கட்சி ஒன்றின் கிளை ஒன்றையோ எந்த வகையிலும் இலங்கையில் பதிவு செய்ய முடியாது. ஆனால் இந்த கருத்தினூடாக மறைமுகமாக புதிய காலனித்துவவாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக நாம் கலவரப்படிய தேவையில்லை. எந்த ஒரு கட்சியையும் பதிவு செய்ய வேண்டுமா இல்லையா, அங்கீகரிப்பதா இல்லையா என்பதை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவே தீர்மானிக்கும். பாரதிய ஜனதா கட்சி இலங்கைக்குள் வந்து இலங்கைக்குள் அரசியல் செய்ய ஆரம்பித்தால் ஒரு விகாரம் ஏனும் இருக்காது. மீண்டும் இந்தியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்றதற்காக சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டி ஏற்படலாம். முறையிட்ட வகையில் செல்வாக்கு செலுத்தப்படுகிறதா? நமது நாட்டில் மலையகத்திலும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் தமிழ் மக்கள் வாழ்கின்றனர். எனவே இவ்வாறான பகுதிகளுக்கு அனாவசியமான முறையில் செல்வாக்கு செலுத்தி அரசாங்கத்தை சிரமத்திற்கு உள்ளாக்கி தூண்டிவிடும் செயற்பாடா? கிழக்கு முனியத்தை வழங்க மறுத்ததால் இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறதா? இலங்கையின் பொருளாதார மையப்பகுதியை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு முன்னதாக இந்தியாவின் உள்நோக்கம் என்னவாக காணப்பட்டது என்பது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதுவே தற்போது கூறப்பட்டுள்ள கருத்தின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயமாகும். அரசியல் மேடையில் இவ்வாறான விடயங்களை தெரிவிப்பவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? எமது நாட்டிலும் அவ்வாறானவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? இது இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடல்ல. எமது நாட்டில் இதே போன்ற அரசியல்வாதிகள் இருப்பதால் இது தொடர்பில் கலவரமடைய தேவையில்லை. இந்திய அரசாங்கம் அவ்வாறு தெரிவித்திருந்தால் நாம் கலவரமடையலாம். இந்தியாவில் உள்ளவர்கள் நாட்டில் கட்சி ஒன்றை அமைப்பதற்கு இந்த நாட்டில் உள்ளவர்கள் வாக்களிக்க வேண்டும் இல்லையா? அப்படியானால் திகாம்பரம், தொண்டமான் போன்றோர் அரசியலை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். அவர்கள் வீட்டிற்கு சென்றால் தான் பாரதிய ஜனதா கட்சியினால் இலங்கையில் கட்சி ஒன்றை அமைக்க முடியும். அவ்வாறு வெளிநாட்டினரால் நாட்டில் அரசியல் செய்துவிட முடியாது. வடக்கு மக்களுக்கு தெற்கை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லை, அதேபோல தெற்கில் உள்ளவர்களுக்கு வடக்கை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லை. ஒரே நாட்டுக்குள் மக்களை இணைக்க முடியாத போது வெளிநாட்டில் இருந்து வாக்கு சேகரிக்க முடியுமா? எனவே இது கலவரமடைய வேண்டிய ஒரு விடயம் இல்லை. இலங்கை என்பது சுயாதீன தன்மையும் இறையாண்மையும் கொண்ட சுதந்திரமான நாடாகும். அவற்றிற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாதவாறான ஒரு அரசியலையே நாட்டில் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருக்கையில் இந்தியாவின் ஆளுங்கட்சி அதன் கிளையொன்றை இலங்கையில் நிறுவுவதற்கு முயற்சிப்பதென்பது நமது நாட்டின் சுயாதீன நிர்வாகத்தில் தேவையற்ற தலையீடுகள் ஏற்படுவதற்கு வழிவகுப்பதாகவே அமையும். திரிபுர முதல்வர் வெளியிட்டுள்ள கருத்தின் உண்மைத்தன்மை தொடர்பில் இன்னமும் தெளிவுபடுத்தப்படவில்லை. எனினும் இலங்கை போன்ற சிறிய நாடுகளில் இந்தியா அதன் அதிகாரத்தையும் அரசியல் வலுவையும் விஸ்தரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என்பது தெளிவாகிறது. இதுகுறித்து இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் பின்னரே எமது நிலைப்பாட்டை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். பேராசிரியர் சன்ன ஜெயசுமன நாட்டின் பதில் சுகாதார அமைச்சராக கடந்த வாரத்தில் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நியமனத்திற்கான கடிதம் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டிருந்தது. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி மீண்டும் பணிக்கு திரும்பும் வரையில் இவர் பதில் சுகாதார அமைச்சராக கடமையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் இராஜாங்க செயலாளராக ரொஷான் ரணசிங்க நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் இதற்கு முன்னர் காணி முகாமைத்துவ அலுவல்கள் மற்றும் அரசு தொழில் முயற்சி காணிகள் மற்றும் சொத்துக்கள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சராக செயற்பட்டிருந்தார். இவருக்கும் கடந்த வாரத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி முன்னிலையில் புதிய இராஜாங்க அமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டதை தொடர்ந்து அவருக்குரிய நியமன கடிதமும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது.
இதேவேளை அரசு பாதுகாப்பு இடர் முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சராகவும் உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சராகவும் கடந்த வாரத்தில் சமல் ராஜபக்ச அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். இதுவரை ஒரு ராஜாங்க அமைச்சாக இருந்த அரசு பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் இடர் முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சு தற்போது அரசு பாதுகாப்பு இடர் முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சாகவும் உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சாகவும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை அடுத்தே அரசு பாதுகாப்பு இடர் முகாமைத்துவம் ராஜாங்க அமைச்சராகவும் உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சராகவும் சமல் ராஜபக்ச அவர்கள் நாட்டின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்பாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். அம்பாறை மாவட்டத்தின் பானம கடற்கரை பகுதியில் கடந்த வாரத்தில் 4 ரிக்டர் அளவில் நில அதிர்வு ஒன்று பதிவாகியிருந்தது. திடீரென ஏற்பட்ட இந்த நில அதிர்வு காரணமாக சில இடங்களில் அந்த நில அதிர்வினை அவதானிக்க முடிந்ததாக பொதுமக்கள் தெரிவித்திருந்தார்கள். எனினும் எந்த ஒரு சேத விவரங்களோ அல்லது சேதங்களோ ஏற்படவில்லை என புவிச்சரிதவியல் நில அளவை துணைக்களம் அறிவித்திருந்தது. பானமையிலிருந்து தென் திசையில் 26.6 கிலோமீட்டர் தொலைவிலும் கும்புக நோயாவிலிருந்து கிழக்கில் 14.7 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருந்தது. பல்லேகல ஹக்மன உள்ளிட்ட 4 இடங்களில் உள்ள மாடிகளில் அன்றைய நாளில் 11:14 இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது. நில அதிர்ந்தமையை தெளிவாக காண முடிந்ததாக அந்த பிரதேச மக்கள் கூறியிருந்தார்கள். அதனை விட கடந்த மாதம் நாட்டில் பல நில அதிர்வுகள் ஏற்பட்டிருந்ததை காண முடிந்தது. அதேபோல் பானமையில் சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட நில அதிர்வை தவிர அதே நாளில் சுமாத்ராவிலும் 2 இடங்களில் இந்த நில அதிர்வு பதிவாகியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் முதலாவது திண்ம கழிவு மின் உற்பத்தி நிலையம் கடந்த வாரத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஹெரவள்ளப்பட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மின் உற்பத்தி நிலையம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் அதிகளவான மெகாவாட்ஸ் மின் உற்பத்திகளை உற்பத்தி செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திண்ம கழிவு மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து நாளொன்றுக்கு 600 தொடக்கம் 800 டன் நகர திண்ம கழிவை பயன்படுத்தி தேசிய மின் கட்டமைப்பிற்கு 100 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு நகரின் திண்ம கழிவை அகற்றுவதற்கு இதன் மூலம் நிலையான தீர்வொன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கையினை ஆராய்வதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவில் ஆளும் தரப்பில் உள்ள சில முக்கிய அரசியல்வாதிகள் இடம் பிடித்திருக்கின்றார்கள். இதன்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் பரிந்துரைகளை விரைவாக ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கை ஒன்றை முன்வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்ச தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் அமைச்சர்களான ஜான்சன் பெர்னாண்டோ, உதயகமன் பில, ரமேஷ் பத்ரன, பிரசன்ன ரணதுங்க மற்றும் ரோஹிதாபே குணவர்த்தன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன்படி எதிர்வரும் மார்ச் 15 முன்னர் இந்த அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இதுகுறித்து கண்காணிப்பதற்கு குழுவின் செயலாளராக ஜனாதிபதி அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு கடந்த வாரத்தில் அறிவித்திருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட்டணிக்குள் தற்போது கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதை காண முடிகின்றது. அதற்கமைவாக அரசாங்கம் தன்னை விட்டு விலகினாலும் தான் அரசாங்கத்தை விட்டு விலகப் போவதில்லை என அமைச்சர் விமல் வீரவன்ச கடந்த வாரத்தில் அறிவித்திருந்தார். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் பல்வேறுபட்ட வினாக்களை தொடுத்திருந்தார்கள். இதற்கு பதில் வழங்கும் போதே விமல் வீரவன்ச இந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார். யாரும் கலவரப்பட்டு முடிவுக்கு பெற வேண்டாம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் தலைமைத்துவத்தில் உள்ள இந்த அரசாங்கத்தினை ஆரோக்கியமாக நடத்தி செல்வதே எமது தேவையாகியுள்ளது. இதில் சில இடையூறுகள் இருப்பின் அவற்றினை இல்லாதொழிக்க வேண்டும். அவற்றிற்கு காரணமானவற்றினை இல்லாமல் செய்ய வேண்டும். இவற்றினை செய்து நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் மக்கள் வழங்கிய ஆணையை நிறைவேற்றும் வகையில் அரசாங்கத்தினை நடத்தி செல்ல வேண்டும். இட்டுக்குறன்
ஆண்டுவ மம ஆண்டுவ தாலையா மகன் ஆண்டுவ மாதாலே மம கிவே மம ஆண்டு தாலே ஆண்டு மாவதாலே இது கிளம்ப இவைதான் கடந்த வாரத்தில் நாட்டில் அதிகமாக பேசப்பட்ட பார்க்கப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம். கடந்த வார இலங்கை.